உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மித்ரா, உங்க ஃபைல் இங்க வச்சிருக்காங்களா? வினய் வீட்டுல தான் இருப்பாரு. நீங்க போய் நான் கேட்டேன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தேன். என்ன வினய், ஷாக்கா இருக்கா? எனக்கு புரியுது வினய், என்னடா எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துட்டு மறுபடியும் அங்க கொண்டு வர சொல்றாளே அப்படின்னு தானே ஷாக் ஆகுறீங்க. வினய், நான் முதல்ல சொன்னதுதான் வினய், இது உங்களோட பர்சனல், உங்க ரெண்டு பேரோட பர்சனல். உங்க பர்சனல் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் வினய், பட் உங்க மேலையும் மித்ரா மேலையும் எனக்கு ஒரு தனி அக்கறை இருக்கு வினய். உங்களுக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம். என்னடா நேத்து வந்தவன் தான் பொண்டாட்டி மேல இவ்வளவு உரிமையா இருக்கானேன்னு கோவம் வரலாம். ஆனா யாரு வேணானு மித்ரா தனியா வந்து எங்க வீட்டுல நின்னப்போ ஃபேமிலியா அவங்க கூட நின்னது நான் அங்கதான். அந்த நன்றியும் அன்பும் மித்ராக்கு இருக்க தானே செய்யும். ஆனா உங்க கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது வினய், பட் இந்த விஷயத்துல ஏன் மேல கோவப்பட்டா என்ன நியாயம் சொல்லுங்க? நானும் மித்ரா கிட்ட தானியாவை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், பட் அவங்க தான் கேட்கவே மாட்டாங்களே, என்ன பண்றது? இப்ப கூட பாருங்க, ஃபைல் வாங்கிட்டோம் சொல்லி அனுப்புறாங்க. உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை மட்டும் தெரியுது, ஆனா என்ன பிரச்சனை தான் ஒண்ணுமே புரியல. சரி வினய், எனக்கு டைம் ஆகுது, நீங்களே அந்த ஃபைல் எடுத்து தரீங்களா இல்ல நானே போய் தேடி? நான் கார்த்திக் சார், உங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன என்ன வெறுப்பேத்தி பாக்குறீங்களா? ஐயோ வினய், நான் போய் உங்களை வெறுப்பேத்த முடியுமா? நீங்க தான் நான் என்ன பண்ணாலும் அதை தப்பாவே நினைக்கிறீங்க, அது உங்களோட கற்பனை வினய். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு நீங்களும் மித்ராவும் சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கவே. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன். உங்க பிரச்சனை என்னன்னு நீங்களும் சொல்ல மாட்டீங்க, மித்ரா கேட்ட கேட்டா அவங்களும் சொல்ல மாட்டாங்க. நான் என்னதான் வினய் கூட போங்க போங்கன்னு சொன்னாலும் அவங்க போக மாட்டாங்களே. நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க வினய். வினய், எனக்கு என்னவோ அவங்க மறுபடியும் இங்க வருவாங்களா இல்லையான்னு சந்தேகமாவே இருக்கு. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.